ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், போலியோ ஒழிப்பு, 800,000 ஆஷாக்கள் இந்தியாவில் நியமனம் செய்தது, பாட்டாளி முக்கிய கட்சி, பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாத சட்டத்தை கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டில் ரயில்வே கோட்டம், சேலம் ரயில்வே கோட்டம், இப்படிலாம் பல சாதனைகளை நாங்கள் செய்தோம். 6-70 கீழ்கள் தமிழ்நாடு இந்தியாவும் போராடி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி ஒரு கட்சியை ஏதோ ஒரு வன்முறை கட்சி என்று நாங்கள் அப்போ எவ்வளோ பட்டியல் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் சொல்லணும்னா எவ்வளோ பட்டியல் இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி பேச போகிறது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்நேரம் கலைஞர் அவர்களை சென்னை மரீனா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க முடியாது. திமுக தெரிந்து விட வேண்டும். ஏன்னா அன்னைக்கு அன்று இரவு நாங்கள் போட்ட வழக்கை நாங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் அன்னைக்கு இரவு வழக்கு நடத்துக்காது. கலைஞர் அவர்களை அடக்கம் செய்திருக்க முடியாது. ஆனால் கலைஞர் அவர்கள் மீது எங்களுக்கு அளவுக்கு மேல் மரியாதை. எனக்கு தனிப்பட்ட முறையிலே கலைஞர் மீது பாசம். அந்த காரணத்தால் தான் நாங்கள் உடனடியாக நாங்கள் போட்ட வழக்கை திரும்ப பெற்று அதனால தான் அங்கே கலைஞர் அவர்கள் அண்ணா சமாதி அருகே அடக்கம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் திமுக தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 2006 96 எம்எல்ஏக்கள் வைத்து 5 காலம் ஆட்சி கலைஞர் அவர்கள் செய்திருக்க முடியாது. நாங்கள் ஆதரவு கொடுத்த காரணத்தால் தான் ஆட்சி நடத்தினார்கள். அப்படிப்பட்ட எங்களை எங்கள் மீது அவதூறுகளை பரப்பாக கேட்கறதெல்லாம் என்ன சாதாரண ஒரு பொது போட்டு நடத்துறதுக்கு என்ன தடையம்? இது போன்ற 35 சிவப்பு விழா போட்டு போட்டு நெல்லையில நடத்தணும், திருத்தணியில நடத்தணும், பாபநாசம் நடத்தணும், சென்னையில நடத்தணும், உத்தரமேற்கு நடத்தணும், சேலத்துல நடத்தணும், ஈரோட்டில் நடத்தணும், திண்டுக்கல்ல நடத்தணும், வடக்கோட்டு ஏன் நடத்தக்கூடாது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? கேட்கறது ஏன் திமுக அரசு என்எல்சிக்கு அடிமையாக இருக்கிறது? திமுக என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கிய ஒரு கட்சி, பெரிய கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, கலைஞரால் நடத்தப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு என்எல்சிக்கு அடிமையாக செயல்பட்டு இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் என்எல்சிக்கு பயப்படுறீங்க? ஏன் அடிமையா இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல 36,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு தமிழ்நாடு தேவையே 18,000 மெகாவாட் தான். என்எல்சி உடைய பங்களிப்பு வெறும் 800 மெகாவாட் தான். என்எல்சி கொடுக்குற 800 மெகாவாட்டுக்காக ஏன் நடுங்கிட்டு இருக்கீங்க? என்எல்சி இவ்வளவு நிலத்தை கையகப்படுத்தி நாசப்படுத்திட்டு இருக்கிற என்எல்சி அன்னைக்கு மின்சாரம் தேவையா இருந்தது, இன்னைக்கு மின்சாரம் தேவையில்லை. தமிழ்நாடு மின் மிகை மாநிலம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசு சொன்னதுல என்ன என்ன, 2030 தமிழ்நாட்டுடைய 50 விழுக்காடு மின் உற்பத்தி வந்து புதுப்பிக்க வல்ல எரிசக்தி மூலமாக, அதாவது ரினியூபிள் எனர்ஜி மூலமாக நீங்க மின்சாரம் தயாரிக்கும் சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 15,000 மெகாவாட் சூரிய ஒளி மூலமாக தயாரித்திருக்க, 7,200 மெகாவாட் காற்றாலைகள் மூலமாக தயாரித்திருக்க. அப்புறம் என்ன அதுக்கு மேல இன்னும் அதிகமா படுத்திருக்கு? 800 மெகாவாட்டுக்காக 1,000,000 ஏக்கர் விளைநிலங்களை, தோகம் வரைகின்ற நிலங்களை காரவாட்டு கொடுப்பது எல்லாம் விவசாயி கிடையாதா? மக்களாட்சி என்பது ஒரு நல்லாட்சி என்பது மண்ணை மக்களை பாதுகாப்பது, மண்ணை அழிக்கிறது கிடையாது, மக்களை அழிக்கிறது கிடையாது, விவசாயிகள் அகதிகளை ஆக்குவது கிடையாது. மோசடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியுது. உங்களுக்கு தெரியாதா? என்எல்சினால 8 இருந்த நீர் இன்னைக்கு 800 போயிடுச்சு. தமிழ்நாடு மக்களுக்கு வேலை இல்லை. அங்க சமீபத்துல பூங்குழாவை நண்பர்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அங்க பாத்தீங்கன்னா மெர்க்குரி அதிக அளவுல நிலத்தடி நீர்ல நெய்வேலி பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. 90 விழுக்காடு மக்கள் அங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையான நோய் வந்திருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு நடத்திட்டு அந்த ஆய்வுல இருக்கு, முடிவு இருக்கு. கிரீன் ட்ரிபியூனல் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பெஞ்ச் வந்து மோட்டும் அவங்களே வழக்கு எடுத்துட்டாங்க. இப்படி இவ்வளவு பாதிப்பு இருக்கிற என்எல்சி பத்தி பேசக்கூடாதா? யாரும் பேசக்கூடாதா? போராட்டம் செய்யக்கூடாதா? அதுக்கு தடை அடக்குமுறை எந்த எந்த நாட்டுல இருக்கோம்? நம்ம ரஷ்யாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை வந்து பொதுக்கூட்டம் நடத்துறது. இட் இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். தானும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் அப்படி? பொதுக்கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிப்காட் பிரச்சனை இருக்கு,
சிப்காட் பகுதியில் உள்ள மக்கள் வந்து நிலத்தடி நீர் மட்டும் காற்று நிலம் நீர் எல்லாமே மாசடைஞ்சிருக்கு. அந்த பகுதியில் மாறுகின்றது. பெண்களுடைய தாய்ப்பாலில் டயாக்சின் இருக்கு. இவ்வளோ மோசமான ஒரு சூழல் கடலூர் சிப்காட் பகுதியில் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பேச இருந்தோம். முந்திரி விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஆப்பிரிக்கா மதகாஸ்கர்லேருந்து விலை குறைவான அது முந்திரி இறக்குமதி செய்தால் அதில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு நெல் விலை உயர்த்தணும். விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்குது. சைமா பிரச்சனை, சாயப்பட்டற கழிவுகள் வந்து ஈரோட்டிலிருந்து கழிவுகள் பைப் மூலமாக இங்கே கொண்டு வந்து இங்கே சுத்திகரிப்பு செய்கின்ற ஒரு சூழல் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை தடுப்பணை கட்டணும்னு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பேசப்படுறோம். என்னமோ இது என்எல்சி மட்டும் என்எல்சிக்காக நாங்கள் புது பண்ணாமல் என்ன பயம் உங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் நீதிமன்றம் சென்று நிச்சயமாக நாங்கள் சட்ட போராட்டம் மூலமாக நிச்சயமாக நாங்கள் புது போட்டோம். அமைதியான முறையில் நாங்கள் நடத்துகிறோம்.